Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஐஸ்க்கு கார்த்தினா உசுறு தானே? கார்த்திக்கு ஐஸ் படிப்பு முடிக்க டைம் இருக்கு. இவனும் இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கூட பேசி சிரிக்கிற அளவுக்கு வந்திருக்கான். அதுக்குள்ள அவங்க கிட்ட போய் எதையாவது சொல்லி அப்புறம் அவன் கோவப்பட்டுக்கிட்டு எதுக்கு? இவராவது 35 நாள் தான் அவங்க கிட்ட பேசல. அவன் 35 வருஷமானாலும் மூஞ்சில கூட முடிக்க மாட்டான். அதனால இப்ப எந்த கல்யாண பேச்சும் வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சொல்றது தப்பா எடுத்துக்காத சார். முதல்ல ரெண்டு பேரும் நிக்க வச்சு கேட்டுப்பட்டு அப்புறமா ஒரு முடிவு பண்ணுவோம். பிள்ளைங்க விருப்பமும் நமக்கு முக்கியம் தான். சரி சார், கிளம்புவோம். எங்கனே? மதுரைக்கு. நீயும் தானே கூட வரேன்னு? அது ஐஸ் சாப்பாடு மறந்து வச்சுட்டு போயிட்டா. நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். நான் வந்த இதுல சொல்ல மறந்துட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நீ இங்கேயே இரு. பிள்ளைய இங்க வர சொல்லிடு. ஐஸுக்கு பிடிக்குமேன்னு காலம் வறுத்து வச்சிருக்கேன். அவ வந்தா கொடு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரசு, என்னம்மா? அது ஒண்ணும் இல்லண்ணே. சரி, இந்த நாங்க போயிட்டு வந்துடுறோம். சொல்லலாமா வேணாமா? கார்த்தி, என்னத்த அப்படி குறி பாக்குற? அடி, என்னையா அடிக்கிற? டேய், சொல்லல, நம்ம வந்து ஒயிட் காயினா தான் அடிக்கணும், புரியுதா? பார், நான் எப்படி அடிக்கிறேன்னு. இவன் ஒருத்தன் இங்க உள்ளதை அடிக்க வேண்டியதானே? சொன்னா அடிப்பான், நம்மளால சொல்லாம இருக்க முடியலையே. சொல்லுவோமா வேணாமா? கார்த்தி, சொல்லலாமா? கோவமே இல்லைனாலும் என்னை அடிப்பான். பவுனு, உனக்கு எதுக்குடா வம்பு? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதே நல்லது. என்ன மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து நீ எதையோ சொல்ல வர்ற, ஆனா சொல்லாம நிறுத்துற. அது ஒண்ணு இல்ல கார்த்தி, சொன்னா சொன்னா நீ அடிப்ப, அதனாலதான் நான் சொல்லாம விட்டுட்டேன். விடுப்பா, நீ ஆட்டத்தை. நீ இப்ப சொல்லலைனாலும் உனக்கு அடி விழும். ஒழுங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. சொன்னாலும் அடிப்பான், சொல்லலைனாலும் அடிப்பான். சொல்லிடுறா. ஏய் கார்த்தி, முத்து படத்துல தலைவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன என்ன சொல்லிருக்காரு? இந்த தும்மலு, விக்கலு, இருமலு, பசி, தூக்கம், இதெல்லாம் வந்தாலேன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. டேய், தலைவர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ முத இப்ப என்ன சொல்ல வந்த அத சொல்லு. கார்த்தி, மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தனா, அப்ப திடீர்னு ஒரு கனவு. என்னன்னு? அது அது நீயும் நானும், நீயும் அந்த பிள்ளையும் பைக்கில் போகிற மாதிரி கனவு கண்ட மாப்பிள. டேய், நல்ல கனவு தான்ற கண்டிருக்க, அதுக்கு எதுக்குடா நான் உன்னை அடிக்க போகிறேன்? இங்கே வா, பக்கத்தில் வாடா.
நீ இந்த மாதிரிலாம் கனவு கண்டேனா எனக்கு சந்தோஷம் தானே. நானும் லட்சுமியும் பைக்கில் போகிற மாதிரி இல்லை, நீ ராக்கெட்டில் போகிற மாதிரி கனவு கண்டிருந்தேன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. கார்த்தி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. நான் அந்த பிள்ளைன்னு சொன்னது நீ சொல்கிற அந்த பிள்ளையே இல்லைடா. எப்பவும் உனக்கு தொல்லை கொடுப்பால அந்த பிள்ளைய சொன்னடா. எந்த பிள்ளைய சொன்ன? அந்த ஜோதி. டேய், அடி வாங்கினது நானு, அமுக்கி விடுறது அவனுக்கடா. டேய், நான் தான் அப்பவே சொன்னல கனவு நானாடா கண்டேன், அதுவா வருது. இன்னைக்கு உனக்கு விழுந்த அடி இனிமே கனவுல கூட என்னையெல்லாம் அவ கூட சேர்த்து வச்சு நினைக்க கூடாது, புரியுதா? இப்பெல்லாம் அவளை பார்க்கும்போது இந்த காலை இப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாடா. சே, இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல கத்திரிக்காய், அதில் எண்ணெயை ஊற்றி அப்படியே வடசட்டியில் வறுத்த மாதிரி பா. எது? எண்ணெய் கத்திரிக்காவா? டேய், எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர்ந்து நான் அவளை கட்டிக்கணும்னு சூழ்நிலை வந்தால் கூட நான்லாம் அவளை கட்டிக்கவே மாட்டேன். அந்த பிள்ளையெல்லாம் எவன்டா கட்டிக்குவான்? டேய் கார்த்தி, உனக்கு அந்த பிள்ளையை பிடிக்கலன்னு வேணால் சொல்லு, அதுக்காக அந்த பிள்ளை நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லாதரா. டேய், அந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்சல்? கார்த்தி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமாடா? உன்னே அந்த பிள்ளையும் கனவுல பார்க்குறப்ப அப்படி ஒரு ஜோடி பொருத்தண்டா. டேய், சும்மா இருப்பா, வாங்கினது பத்தலையா? டேய் பவுனே, இந்த உலகத்தில் யார் வந்தாலும் என் லட்சுமியோட அழகுக்கெல்லாம் ஈடாகாது. அவளை தவிர என் மனசில் யாரையுமே நினச்சி கூட பார்க்கல. டே, இதே தானே ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த வனிதா பிள்ளைய லவ் பண்ணும்போது சொன்ன? டே, அது சும்மா பிஞ்சு காதல்ரா. அப்போ இதே? சரிப்பா சரிப்பா. கார்த்தி, உன்னோட காதல் எல்லாமே தெய்வீகமான காதல் தான்ப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நீ அந்த பிள்ளைகிட்ட லவ்வை சொல்லாமலேயே இருப்ப? கரண்ட் அப்டேட்டுக்கு வாப்பா. எப்படி? அதுப்பா, நேராக போனாமா, லவ்வை சொன்னாமா, வீட்டில் சொல்லியோ சொல்லாமையோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமா, இல்லைண்ணா ஒரு வருஷம் சோடியாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் கார்த்தி? நீ என்னடா என்ன, 90s வர்ற பழைய பிரசாந்த் படம் மாதிரி உன் காதலையே சொல்லாமல் அந்த பிள்ளையோட ஊர் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்க? டேய், அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான்டா அவகிட்ட என்னால் சொல்லவே முடியல. உஷா டீச்சர்ட்ட மட்டும் தைரியமாக ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்த? அது சின்ன வயசு, சும்மா ஒரு வேகத்தில் எழுதி கொடுத்தேன். அதே வேகத்தை இப்போ மனசுக்குள்ளே கொண்டு வா கார்த்தி. அந்த பிள்ளைய நம்ம ஆண்டாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிரு. சரி. ஏய், கோயிலுக்கு உள்ள கூட்டிகிட்டு போயிடணும். சரிடா. நேருக்கு நேராக நின்று அந்த பிள்ளைகிட்ட ஒரு லவ் சொல்லிடு. ஏய், முக்கியமான விஷயம், அந்த பிள்ளை கண்ணை மட்டும் பாத்துறாத. ஏன்டா? அதுக்கப்புறம் அது அப்படின்னு உன் நாக்கு தண்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். மலையில் நினைஞ்ச குருவி மாதிரி உன் முகம் பூரா வேர்த்து தலை காதெல்லாம் வேர்த்து ஊற்றிடும். ஏண்டா அப்படிலாமடா ஆகும்? கண்டிப்பாக ஆகும். சரிடா, கூட்டிகிட்டு போய் என்ன கேட்குறது அவகிட்ட? என் மருத்துவ செலவுக்கு ஒரு 1000 கடனாக கேளு. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம சந்ததியே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லு. இந்த உலகமே நம்மளை அதிசயமாக பார்க்கும், நம்ம வாழ்க்கையே பிரகாசமாக இருக்குன்னு சொல்லு. அப்படி இப்படின்னு 2-3 பிட்ட போடுறா. அப்படியே கடைசியாக என்ன பண்ணுறனா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டுரு.
இம்புட்டுல இருந்தா பேசுன செருப்பகல் இதை அடிக்கும். டேய், அதனால தாண்டா முதலியே கோயிலுக்கு உள்ள கூட்டிட்டு போச்சுட்டேன். செருப்பு வெளியில தானே கிடக்கும். அப்போ தேங்காய் தூக்கி மண்டை உடைச்சிட்டா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.